இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையே நடக்கும் யுத்தத்தில் லெபனானை தளமாக கொண்டு இயங்கும் ஹெஸ்பொல்லா இயக்கம் தலையிட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்ற எச்சரிக்கை ஹெஸ்பொல்லா இயக்க தலைமைக்கு மூன்றாம் தரப்பு ஊடாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்த எச்சரிக்கை இஸ்ரேலிடமிருந்து போயிருப்பதாக தெரிய வருகிறது. அமெரிக்காவின் அனுமதியுடன் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. சரி, அந்த மோசமான விளைவுகள் என்ன? சிரியா மீது தாக்குதல் நடத்தப்படும், சிரியாவில் ஆட்சி கலைப்பு செய்யப்படும், சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாட் தனிப்பட்ட முறையில் குறிவைக்கப்படுவார். இஸ்ரேலின் இந்த எச்சரிக்கையை ஹெஸ்பொல்லா இயக்க தலைமையிடம் கொண்டு போய் சேர்த்த அந்த மூன்றாவது தரப்பு யார்? பிரான்ஸ். அமெரிக்காவின் அனுமதியுடன் எச்சரிக்கை செய்யப்பட்டது என்று ஏன் கூறப்படுகிறது? அதே எச்சரிக்கையில் மற்றொரு விஷயம் அமெரிக்கா தொடர்பாக உள்ளது. அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் USS ஜெரால்ட் ஃபோர்ட் அதன் துணை கப்பல் மற்றும் விமானங்களை கிழக்கு மத்தியதரை கடல் பகுதிக்கு அனுப்ப அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் உத்தரவிட்டார் அல்லவா? காசா பகுதியின் பரப்பளவே 365 சதுர கிலோமீட்டர் தான். அங்கு ஹமாஸ் இயக்கத்தை தாக்க விமானம் தாங்கி கப்பல் தொகுதியும் விமானங்களும் தேவையா? இல்லை, இது வேறு விஷயம். அமெரிக்க கப்பல்களும் விமானங்களும் கிழக்கு மத்தியதரை கடல் பகுதிக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்ட காரணம், ஒருவேளை சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முடிவு செய்தால் அந்த நடவடிக்கையில் பங்கு கொள்வதற்கு என்றும் ஹெஸ்பொல்லாவுக்கு அனுப்பப்பட்ட எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த விவகாரமே சிலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். குழப்பத்துக்கு காரணம், ஹெஸ்பொல்லா இயக்கம் லெபனானில் உள்ளது. அவர்களோடு மோதுவதென்றால் லெபனானில் அல்லவா தாக்குதல் நடத்த வேண்டும்? அப்படி செய்யாமல் சிரியாவில் ஏன் தாக்குதல் நடத்த வேண்டும்? சிரியாவில் தாக்குதல் நடத்தினால் அது ஹெஸ்பொல்லா இயக்கத்தை எப்படி பாதிக்கும்? இந்த விவகாரத்தில் மூன்றாவது தரப்பாக பிரான்ஸ் ஏன் வருகிறது? இப்படியாக பல கேள்விகள் இருக்கலாம். முதலில் கடைசி கேள்விக்கு பதில் கூறிவிடலாம். பெரும்பாலான மேற்கு நாடுகள் ஹெஸ்பொல்லா இயக்கத்தை தீவிரவாத இயக்கமாக அறிவித்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றியமும் ஹெஸ்பொல்லா இயக்கத்தை தீவிரவாத இயக்கமாக அறிவிக்க முயன்றது, ஆனால் முடியவில்லை. காரணம், அதை கடுமையாக எதிர்த்த நாடு பிரான்ஸ். ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் இராணுவ பிரிவு மட்டுமே தீவிரவாத இயக்கம், ஹெஸ்பொல்லாவின் அரசியல் பிரிவுக்கும் தீவிரவாதத்துக்கும் தொடர்பில்லை என வலியுறுத்திய நாடு பிரான்ஸ். அந்த விதத்தில் பிரான்சுக்கு ஹெஸ்பொல்லாவின் அரசியல் பிரிவுடன் நெருங்கிய தொடர்புகள் உண்டு. அது அப்படியே இருக்கட்டும் என்று அமெரிக்கா விட்டுவிட்டதன் காரணம், ஹெஸ்பொல்லாவுடன் பின்கதவு தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு பிரான்சை பயன்படுத்தலாம் என்பதுதான் அது இப்போது பயன்படுகிறது. சரி, இதற்குள் சிரியா என் வருகிறது. ஹெஸ்பொல்லாவின் தலைமை தளம் லெபனான் தான், ஆனால் அவர்களது இயங்கு தளம் சிரியா. இரானிய ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் இல்லாவிட்டால் ஹெஸ்பொல்லா என்ற இயக்கமே இல்லை. அந்த ஆயுதங்களும் இராணுவ சாதனங்களும் போவது சிரியா ஊடாகத்தான். அதனால்தான் சிரியாவில் உள்ள இலக்குகள் மீது இஸ்ரேல் விமான தாக்குதல்களை நடத்தியது. தாக்கப்பட்ட இலக்குகளில் இருந்தவை ஹெஸ்பொல்லா இயக்கத்துக்கு போக வேண்டிய இரானிய தயாரிப்பு ஆயுதங்கள். இது ஒரு பெரிய, அதே நேரத்தில் பழைய ரிங். அதன் பின்னணி பற்றியும் கூறிவிடலாம். மொசாட் ஆபரேஷன்களை தெரிந்தவர்களுக்கு இமாட் ஃபயஸ் முக்னியே என்ற பெயர் ஞாபகம் இருக்கலாம். 1985 TWA விமானம் 847 கடத்திய அதே நபர்தான். இந்த இமாட் முக்னியே தான் ஹெஸ்பொல்லாவின் இயங்கு தளமாக சிரியாவை மாற்றியவர். இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் தலைவராக மேர் டெகான் இருந்த காலத்தில் சிரியாவில் வாழ்ந்து வந்த இமாட் முக்னியேயை மேலே அனுப்ப மொசாட் CIA கூட்டு திட்டம் போட்டன. மற்றொரு நாட்டின் தலைநகரில் துப்பாக்கியால் சுடுவது இயலாத காரியம். ஒரே வழி கார் வெடிகுண்டுதான். ஆனால் சிரியாவில் கார் வெடிகுண்டு வெடித்து பொதுமக்கள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அரசியல் ரீதியாக சிக்கல் ஏற்படும். அதற்கு என்ன வழி? அதற்காக மிக நுணுக்கமான வெடிகுண்டு ஒன்றை தயாரித்து மொசாட்டுக்கு கொடுத்தது அமெரிக்க உளவுத்துறை CIA. 2008 பிப்ரவரி மாதம் 12 சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் இமாட் முக்னியே ரகசியமாக தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் கார் பார்க்கிங்கில் அவர் ஒரு காரை கடந்து சென்றபோது அந்த கார் வெடித்தது. இமாட் முக்னியே அந்த இடத்திலேயே காலி. வெடித்த காருக்கு அருகில் நின்ற காரில் ஒரு கீறல் கூட விழவில்லை. அப்பார்ட்மெண்டில் ஒரு கண்ணாடி கூட உடையவில்லை. வெடித்த கார் மொசாட்டுக்கு சொந்தமானது. சிரியாவில் யாருக்கும் எந்தவித சேதமும் கிடையாது. அப்படி ஒரு துல்லிய ஆபரேஷன்.
ஹெஸ்பல்லாவுக்கு இமாட் முக்னியை உருவாக்கி கொடுத்த சிரியா என்ற இயங்கு தளத்தை தான் குறிவைப்போம் என்று இப்போது எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையின் பின்னணி இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாட் தனிப்பட்ட முறையில் குறிவைக்கப்படுவார் என்று எச்சரிக்கப்பட்ட காரணமும் உங்களுக்கு புரிந்திருக்கும். இதிலெல்லாம் அனுபவசாலிகள் மொசாட்டும் சிஐஏயும். சரி, எச்சரிக்கை வேலை செய்கிறதா பார்க்கலாம்.